வாழ்க வளமுடன். முன்னொரு காலத்துல பெருமாள் மக்களை காப்பாத்துறதுக்காக மீன் மாதிரி வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்காரு. அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பெருமாளோட மச்ச அவதார கதை. முன்னொரு காலத்துல சத்தியவிரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்துட்டு இருந்தாரு. அந்த ராஜா கிட்ட எல்லா செல்வமும் இருந்துச்சு. ஒரு நாள் அவரு ஒரு அழகான சின்ன குட்டியான ஒரு மீனை பார்க்கறாரு. அந்த மீனை எடுத்துட்டு வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த மீனை எடுத்துட்டு வந்த அந்த மன்னர் அந்த குட்டி மீனை அவரோட சின்ன கமண்டலத்துல போட்டு வைக்கிறாரு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த மீன் அந்த கமண்டல அளவுக்கு பெருசா இருந்திருக்கு. சரி, இந்த மீன் வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சு அந்த மீனை எடுத்துட்டு போய் அந்த மன்னர் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல போட்டு வைக்கிறாரு. அப்பவும் அந்த பாத்திரம் நிறைய அந்த மீன் வளர்ந்துருச்சு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த மீனை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குட்டையில போடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன் அந்த குட்டை அளவுக்கு பெருசாயிருது. மீனை உடனே எடுத்துட்டு போய் ஒரு குளத்துல போடுறாரு. குளத்துல போட்டா அந்த மீன் அந்த குளம் அளவுக்கு ரொம்ப பெருசாயிருது. இப்போ அந்த மன்னருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மீனை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தோட அந்த மீனை எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுறாரு. கடல்ல போட்டா அந்த மீன் உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்னை இந்த கடல்ல போட்டா திமிங்கலம் எல்லாம் என்னைய சாப்பிட்டுரும் அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட அந்த மீன் முறையிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மன்னர் ரெண்டு கைகளையும் கூப்பி, இல்லை, நீங்க ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான், என் கிட்ட விளையாடுறீங்க, தயவு செய்து நீங்க யாருன்னு சொல்லிடுங்க அப்படின்னு மன்றாடுறாரு. அவர் வேண்டி கேட்டுக்கிட்ட அப்புறம் தான் தெரியுது அந்த மீனா வந்ததுதான் விஷ்ணு. அவரு அந்த மன்னர்கிட்ட இந்த உலகத்துல இருக்க எல்லா விதமான மூலிகைகள், எல்லா உயிரினங்கள், எல்லாத்தோட முக்கியமான ஜீவசக்தி, ஒவ்வொரு ஜோடி ரெண்டு ரெண்டு பேரா சேர்த்து 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 ஒரு படகுல ஏத்திக்கோ, அந்த படகை எல்லாரையும் ஏத்தி பத்திரமா ஏத்துனதுக்கு அப்புறம் நீ ஏறி வெயிட் பண்ணு அப்படின்னு விஷ்ணு அவர்கிட்ட சொல்லிடுறாரு. சத்தியவிரதனும் அதை முடிவு பண்ணி பண்ணிடுறாரு. இதே டைம்ல இன்னொரு சைடு வில்லனான அசுரன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு குதிரை மாதிரி ஒரு முகம் இருக்கு. அந்த அசுரன் என்ன பண்றான், பிரம்மாக்கு தெரியாம அவரோட புக்ஸான வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கடலுக்கு அடியில ஒழிச்சு வச்சிடறான். இப்போ பிரம்மா தான் உலகத்தை கிரியேட் பண்றவர். அந்த பிரம்மானால இந்த உலகத்தை படைக்க முடியாம போனதுனால இந்த உலகம் ரொம்ப பெரிய குழப்பத்துக்கு ஆயிருது. அதனால உலகத்துல இந்த கடல் எல்லாமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருது. கடல் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம பீச்ல இருக்க தண்ணி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா இப்படி இருக்கும். அது மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க தண்ணி எல்லாம் வீடுகளை நோக்கி, நகரங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பெருமாள் பக்தனான சத்தியவிரதன் ஒரு போட்டு பண்ணா இல்லையா, அந்த போட்ல எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. அப்போ நம்ம கடல்ல போட்ட மீனான விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவரு அந்த போட்டு பக்கத்துல வந்து அந்த மீனோட செதில் இருக்குல்ல, அந்த மீன் மேல இருக்கும்ல சின்ன செதில், அந்த செதிலில் ஒரு கயரை கட்டி அந்த கயர் மூலமா அந்த படகை அந்த கடல்ல மூழ்கடிக்காம பத்திரமா கொண்டு வந்து ஒரு இடத்துல கரை சேர்த்துறாரு. இந்த கடலுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்துல அந்த படகு தத்தளிக்கும் போதே நம்ம வில்லன் இருக்கான் இல்லையா, குதிரை முகம் கொண்ட அசுரன், அவனையும் போரிட்டு நம்ம விஷ்ணு மீட்டுறாரு. அவன் திருடிட்டு போன அந்த பிரம்மாவோட புக்ஸான வேதங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து பிரம்மா கிட்டேயே கொடுத்து அருள் பாலிக்கிறாரு. அப்போ பிரம்மா கை கூப்பி யார் இந்த மீனுன்னு தெரியாம வணங்குறாரு. அப்போ விஷ்ணு, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாதி மீனாவும் பாதி விஷ்ணுவாவும் காட்சி கொடுத்துருக்காரு. அப்படி விஷ்ணு மீனா மாறி வந்து இந்த உலகத்தை காப்பாத்தினது மட்டும் இல்லாம உலகத்தை படைக்கிறதுக்கு தேவையான அந்த வேதங்களையும் காப்பாத்தி பிரம்மாவுக்கு கொடுத்த அந்த அற்புதமான அவதாரம் தான் இந்த மச்சாவதார.